ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரான திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளுங்க. இன்றைக்கி அவரை பற்றின சில விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் நம்ம சேனலுக்கு இதுவாகத்தானே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வீடியோ வாட்ச் பண்ணி முடித்ததும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவலை என்னும் கிராமத்தில் 1924 ஜூன் 3 ஏழை இசை வேளாளர் குடும்பத்தில் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு 2 சகோதரிகள் இருந்தனர். தொடக்க கல்வியை திருக்குவளையில் பெற்றார். பின்னர் திருவாரூரிலிருந்த மாவட்ட நாட்டாண்மை கழக உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி இறுதி வகுப்பு வரை பயின்றார். அங்கு இவருக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தவர் சி. லக்குவனார். பள்ளி இறுதி தேர்வில் இவர் தேர்ச்சியடையவில்லை. திரு கருணாநிதி அவர்கள் தமது பள்ளி பருவத்தில் நாடகம், கவிதை, இலக்கியம் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். தமது வளரிளம் பருவத்தில் வட்டார மாணவர்கள் சிலரின் உதவியுடன் திருவாரூர் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்னும் இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை 7/7/1944 அன்று உருவாக்கினார். அவரே அதன் தலைவராக மு. கருணாநிதியின் அமைச்சராக கே. வெங்கடாசல என்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இளைஞர்கள் தங்கள் பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்த்து கொள்ள அவ்வமைப்பு உதவியது. அதன் வழியாக மாணவ நேசன் என்னும் கையெழுத்து பத்திரிகையை வெளியிட்டு இளைஞர்களை திரட்டினார். சில காலத்துக்கு பின் அவ்வமைப்பு மாநில அளவிலான அனைத்து மாணவர்களின் கழகம் என்ற அமைப்பாக உருப்பெற்றது. கருணாநிதி மற்ற உறுப்பினர்களுடனான சமூக பணியில் மாணவர் சமூகத்தையும் ஈடுபடுத்தினார். முரசொலி என்னும் துண்டு வெளியீட்டை 1942 வெளியிட்டார். முரசொலி ஆரம்பித்த முதலாம் ஆண்டு விழாவை அன்பழகன், இரா நெடுஞ்செழியன், மதியழகன் ஆகியோரை அமைத்து தம் மாணவர் மன்ற அணித்தோழர்களுடன் கொண்டாடினார். நீதி கட்சியின் தூணாக கருதப்பட்ட பேச்சாளர் அழகிரிசாமியின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட கருணாநிதி அவர்கள் தனது 14வது அகவையில் அரசியல், சமூக இயக்கியங்களில் முழுமையாக தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். 1957 நடைபெற்ற திமுக இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் தமிழ்நாட்டில் நடுவன் அரசால் இந்தி திணிக்கப்படுவதை வன்மையாக எதிர்ப்பதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அக்டோபர் 13 1957 அன்றைய நாளை இந்தி எதிர்ப்பு நாளாக பெருந்திரளான மக்களுடன் அமைதியான முறையில் கடைபிடிப்பது என முடிவானது. இப்போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய கருணாநிதி நடுவன் அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து, மொழி போராட்டம் எங்கள் பண்பாட்டை பாதுகாக்க ஈட்டு எமது மக்களின் தன்மானம் மற்றும் எங்களது கட்சியின் அரசியல் கொள்கை, மேலும் இந்தி என்பது உணவு விடுதியிலிருந்து எடுத்து செல்லும் உணவு, அதாவது எடுப்பு சாப்பாடு, ஆங்கிலம் என்பது ஒருவர் சொல்ல அதன்படி சமைக்கப்பட்ட உணவு, தமிழ் என்பது குடும்ப தேவை அறிந்து விருப்பம் அறிந்து ஊட்டமளிக்கும் தாயிடமிருந்து பெறப்பட்ட உணவு என்று முழக்கமிட்டார். அக்டோபர் 1963 இந்தி எதிர்ப்பு மாநாடு மதராஸ் கூட்டப்பட்டது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடுவன் அரசின் புரிந்து கொள்ளாமையை உணர்த்தும் விதமாக இந்திய அரசியலமைப்பு தேசிய மொழிகள் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்துவதென மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது. நவம்பர் 16 அன்று அண்ணாதுரையும் நவம்பர் 19 அன்று கருணாநிதியும் கைது செய்யப்பட்டு 25 நவம்பர் அன்று உயர்நீதிமன்ற ஆணையால் விடுவிக்கப்பட்டனர். திரு கலைஞர் அவர்கள் திமுகவில் வகித்த பதவிகள். 1960 திமுகவின் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1969 வரை அப்பதவியை வகித்தார். 1969 திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது மறைவு வரை 50 அப்பதவியை வகித்தார் திரு கலைஞர் அவர்கள். 1962 தேர்தலுக்கு பின்னர் அமைந்த 3வது சட்டப்பேரவையில் இரா நெடுஞ்செழியன் எதிர்க்கட்சி தலைவராகவும், மு. கருணாநிதி எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்தனர். 1967 திமுக ஆட்சியை பிடித்த பின்னர் கா. ந. அண்ணாதுரை தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தார். திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான வருடம் 1969 முதல் 1971. கா. ந. அண்ணாதுரை மறைவுக்கு பின் முதல் முறை ஆட்சி பிடித்தார். பிறகு 1971 1976 இரண்டாவது முறையாக, பின்னர் 1989 1991 எம்ஜி ராமச்சந்திரன் மறைவுக்கு பின் 3வது முறையும் ஆட்சியில் அமர்ந்தார். பின்னர் 1996 2001 4வது முறை ஆட்சியை பிடித்தார்.
அதன் பிறகு 2006 2011 ஐந்தாம் முறை ஆட்சி என ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் நமது மூத்த கலைஞரான திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள். கலைஞர் அவர்களின் ஆட்சியின் போது அரசு நிர்வாகம் எப்படி இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கிராமப்புறங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இலவச காப்பீடு திட்டங்கள், தொழில் மயமாக்குதலுக்கான நடவடிக்கைகள் போன்ற பலவற்றையும் மேற்கொண்டார். ஐடி துறையை மாநிலத்தில் வளர்க்கும் விதமாக அவருடைய பதவி காலத்தில் டைட்டல் மென்பொருள் பூங்காவை உருவாக்கினார். ஒரகடத்தில் புதிய உழுவை உற்பத்தி செய்யும் செல்லை தொடங்கினார். மஹிந்திரா மற்றும் நிசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது. திரு கலைஞர் அவர்களின் படைப்புகளை பற்றி நாம இப்போ பார்க்கலாம். இவர் 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கிறார். 15 நாவல்களையும், 20 நாடகங்களையும், 15 சிறுகதைகளையும், 210 கவிதைகளையும் படைத்துள்ளார். மேலும் நண்பனுக்கு, உடன்பிறப்பே என்னும் தலைப்புகளில் 7000 மேற்பட்ட மடல்களை எழுதியிருக்கிறார். கரிகாலன் என்னும் பெயரில் கேள்வி பதில் எழுப்பியிருக்கிறார். இவை தவிர தாம் பணியாற்றிய இதழ்களில் எண்ணற்ற தலையங்கங்களை எழுதியிருக்கிறார். இவரின் படைப்புகள் 178 நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. திரு கருணாநிதி அவர்கள் பெற்ற விருதுகளும் சிறப்புகளும் அவற்றை பற்றி பார்க்கலாம். உலக கலை படைப்பாளி என்ற விருது 2009 நடந்த அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் அதாவது பெப்சி மாநாட்டின் கருணாநிதிக்கு வழங்கப்பட்டது. கருணாநிதி 1970 பாரிஸில் நடந்த உலக தமிழ் மாநாட்டின் ஒரு கௌரவ உயர் பதவியாளராக இருந்தார். அதன் பிறகு 1987 மலேசியாவில் நடந்த உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தவர். 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் அதிகாரப்பூர்வமான கருப்பொருள் பாடலை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றார். இதன் பின்னணி இசையை திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் அமைத்தார். திரு கருணாநிதி அவர்கள் தமிழ் திரையுலகில் கதை, உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவர். தூக்குமடை நாடகத்தின் போது எம்.ஆர். ராதா இவருக்கு கலைஞர் என்ற பட்டம் அளித்தார். இன்றும் அப்பெயராலேயே இவரது ஆதரவாளர்களால் அழைக்கப்படுகின்றார். இந்திய அரசியலில் தொடர்ந்து பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் பிரமுகர்களில் ஒருவர் ஆவார் நம்முடைய கலைஞர் அவர்கள். திரு கருணாநிதி அவர்களின் கடைசி காலத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். 2016 முதல் சுவாச கோளாறு காரணமாக அவதிப்பட்டு வந்த கருணாநிதி அவர்களுக்கு ட்ராக்கியாஸ்டமி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருமுறை அதனை மாற்றுவதற்காக மருத்துவமனைக்கு சென்று உடலை பரிசோதித்தும் வந்தார். அதன் பிறகு கருணாநிதி அவர்களின் உடல் நலத்தில் வயது காரணமாக நலிவு ஏற்பட்டுள்ளது என்றும், சிறுநீரக பாதையில் ஏற்பட்டுள்ள தொற்றின் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக தனியார் மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதன் பிறகு 24 மணி நேரமும் மருத்துவர்கள் அடங்கிய குழு கருணாநிதியை வீட்டிலேயே கண்காணித்து வந்தனர். பின்பு கருணாநிதியின் உடலில் நலிவு அதிகமானதை அடுத்து ஜூலை 27 2018 அன்று நள்ளிரவில் இவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்பு ஜூலை 29 2018 அன்று கருணாநிதியின் உடல் நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கருணாநிதியின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதாக கூறப்பட்டது. அதன் பின்பு ஆகஸ்ட் 6 2018 அன்று இவரின் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து அதற்கு மறுநாள் ஆகஸ்ட் 7 2018 அன்று சிகிச்சை பலனின்றி சென்னையில் காலமானார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களின் உடல் ஆகஸ்ட் 8 அதிகாலை முதல் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டது. அதுவரை அவரது உடல் எங்கே அடக்கம் செய்யப்படும் என்பது உறுதி கூட செய்யப்படவில்லை. திரு கருணாநிதியின் உடலை சென்னை மெரினாவில் அண்ணா சதுக்க வளாகத்தில் அடக்கம் செய்ய அன்றைய தமிழக அரசு அனுமதிக்கவில்லை. திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அன்று மதியம் மெரினாவில் அண்ணா சமாதியின் பின்பகுதியில் அடக்கம் செய்ய அனுமதியும் பெற்றனர். மொத்த திமுக தொண்டர்களையும் எமோஷனலாக ஆரவாரப்படுத்திய உத்தரவு இதனை சொல்லலாங்க. இதன் பிறகு பிரதமர் மோடி உள்ளிட்ட தேசிய மாநில தலைவர்கள் பலரும் வரிசையாக ராஜாஜி ஹாலுக்கு வந்து கருணாநிதி அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் காலை 7 வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போனது குறிப்பிடத்தக்கது. திரு கருணாநிதி அவர்களின் இறுதி நல்லடக்கம். மாலை 7 அளவில் 21 குண்டுகள் முழங்க கருணாநிதி உடலுக்கு முப்படை வீரர்களும் மரியாதை செலுத்தினர். அதன்பின் ஓய்வறியா சூரியன் கருணாநிதியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரான திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களின் வாழ்க்கையை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.